சென்னை அம்பத்தூரை சேர்ந்த டியூஷன் ஆசிரியின் மகன் குழந்தைகளின் ஆபாச படத்தை பார்த்த குற்றத்திற்காக போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். தமிழகத்தில் சிறார் ஆபாச படங்களை இணையத்தில் பதிவிறக்கம் செய்து பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது. சிறார் ஆபாச படங்கள் பார்த்தவர்கள் பதிவிறக்கம் செய்தவர்களின் செல்போன் எண்கள் கம்ப்யூட்டர் ஐபி முகவரி அடங்கிய பட்டியலை மத்திய உள்துறை தமிழக காவல்துறைக்கு அனுப்பி வைத்தது. இதையடுத்து குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு கூடுதல் டிஜிபி ரவி உத்தரவின் பேரில் சிறார் ஆபாச படங்களை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து அதனை பார்த்து வருபவர்களின் பெயர் பட்டியலை சேகரித்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் தமிழக காவல்துறை ஈடுபட்டுள்ளது. அதன்படி இதுவரை 15க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த வரிசையில் சென்னை அம்பத்தூரை சேர்ந்த டியூஷன் ஆசிரியர் மகனான ஹரிஷ் என்ற இளைஞர் சிறார் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்த்த குற்றத்திற்காக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 500 வீடியோக்களை வரை பதிவிறக்கம் செய்து வைத்திருந்த ஹரிஷ் கடந்த 2 ஆண்டுகளாக ஆபாச படங்களை பார்ப்பதை பொழுதுபோக்காக வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சிறார் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்த்த வழக்கில் முதல் முறையாக கைது செய்யப்பட்ட திருச்சியைச் சேர்ந்த அல்போன்ஸ் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது.